அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு ராஜத்தின் காதல். கதை ஆசிரியர் கூப்பா ராஜகோபாலன். கதை பதிவு June 6, 2023. 1935 வெளியான சிறுகதை. அன்று ஞாயிற்றுக்கிழமையாகையால் மத்தியானம் சாப்பாடானதும் வீட்டை கொஞ்சம் சுத்தப்படுத்தலாம் என்று முனைந்தேன். இருட்டறையான உக்ரானத்துள் அடுக்குள் அலமாரி புறை எல்லாவற்றையும் காலி செய்து சான்மான்களை கூடத்தில் கொண்டு வந்து நிறைத்தேன். அடுக்குளை நான் சோதனை போடுவதில் என் மனைவிக்கு இஷ்டமில்லை. பல தடவை அங்கொன்றுமில்லை இங்கொன்றுமில்லை என்று என்னை தடுத்தாள். இல்லாவிட்டால் நல்லதுதான். ஒரு தரம் எல்லாவற்றையும் இடம் மாற்றி வைத்து சுத்தமாக பெருக்கிவிட்டால் கெடுதல் என்ன என்று சொல்லிக்கொண்டே அடுக்குளை ஆராய ஆரம்பித்தேன். ஒரு மூலையில் சாமான்கள் கட்டி வந்த காகிதங்களை எல்லாம் சுருட்டி சுருட்டி வைத்திருந்தாள். அவற்றையெல்லாம் எடுத்து குப்பையில் போட்டேன். அதையே குப்பையில போடுகிறீர்கள், பேப்பர் காரிடம் போடலாமே என்று அவள் குறுக்கிட்டாள். ஒரு வண்டி இருக்கிறதே, இத்தனை நாள் போட்டிருக்கலாமே என்று சொல்லிக்கொண்டே அஞ்சரை பெட்டியை எடுத்தேன். அதற்குள் என்ன இருக்கிறது உங்களுக்கு என்று கொஞ்சம் கோபத்துடனே அதை கையிலிருந்து வெடுக்கென பிடுங்க பார்த்தாள் நீலா. தான் அதை பார்க்க கூடாதென்று அவள் அவ்வளோ கவலைப்பட்டதிலிருந்து அதில் ஏதோ விசேஷம் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டேன். அல்ல, அது பொய். அதில் விசேஷம் இருக்கிறதை தெரிந்துதானே நான் அதை கையில் எடுத்தேன். எனவே நான் பிடிய விடவில்லை. வெகு உற்சாகமாக அதை திறந்தேன். அதற்கு மேல் ஒன்று நடக்காது என்று தீர்மானித்து என் மனைவி சற்று விலகி போய் நின்று கொண்டாள். மிருகாட்சி சாலை பார்த்திருக்கின்றோம். அந்த அஞ்சரை பெட்டி ஒரு சின்ன புழுக்காட்சி சாலையாக இருந்தது. ஒவ்வொரு அறையிலும் ஒரு தினுசு புழு. உளுத்தம்பருப்பு அறையில் ஒரு வகை, ஜீரக அறையில் ஒரு வகை. நான் அதை திறந்ததும் அதிலிருந்து குப்பென்று வாடை வந்தது. ஒரு விதமான விஷம சிரிப்புடன் தீலாவின் முகத்தை பார்த்தேன். அந்த அஞ்சரை பெட்டியை நான் இப்போது உபயோகிக்கிறதே இல்லையே. எல்லா சாமான்களையும் ஓவல்டின் டப்பாக்களில் அல்லவா வைத்திருக்கின்றேன் என்று அவளாக ஆரம்பித்தாள். பின் ஏன் இதை குப்பையில் கொட்டாமல் காலி செய்யாமல் வைத்திருக்கின்றாய் என்று கேட்டேன். செய்யணும், எங்கே இந்த பீடைய பாத்திரத்துக்கே பொழுது சரியாக போகிறது என்று தெய்வமே என்று தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த ராஜத்தை சுட்டி காட்டினாள். உடனே நான் ராஜத்தை எழுப்பினேன். அவனை ஏன் எழுப்புகிறீங்க இப்பொழுது? இப்படி சாமான்களை எல்லாம் கீழே இறக்கி வைத்து விட்டு அவனை எழுப்பி நடுவில் விட்டு விட்டால் போதும் என்றாள் நீலா. இல்லை, அவ அம்மா அவனுக்காக வளர்த்து வைத்திருக்கிற புழு திருசுக்களை எல்லாம் அவனுக்கு காட்ட வேண்டாமா என்று அவளிடம் சொல்லிவிட்டு, டேய் ராஜம், இதே பார்டா பூச்சி என்று பெட்டியை அவனுக்கு காட்டினேன். அவ்வளவுதான், ஒரே உற்சாகம் அவனுக்கு. சாமான்களுக்கு நடுவே பாய்ந்தான். அதற்கு பிறகு அவன் தாயும் நானும் எவ்வளவு பராக்கு காட்டியும் அவனை அந்த இடத்திலிருந்து வெளியேற்ற முடியவில்லை. என்ன சாமான்கள்? ரிப்பேரான ஹரிகேல்கள் அந்த ரெண்டு, உடைந்த ஜாடி, உபயோகித்த தைல சீசாக்கள், பவுடர் டப்பிகள், உடைந்த பொம்மைகள். ராஜம் எல்லாவற்றையும் புரட்டி புரட்டி போட்டான். நாலு பக்கங்களிலும் என் மனைவிக்கு இப்பொழுது ஆனந்தம். சொன்னா கேட்டாதானே என்றான். திடீரென்று ராஜம் ஒரு கத்து கத்தினான். இருவரும் தூக்கி வாரி போட்டது போல் அந்த கலேபரத்திலிருந்து தேன் ஏதாவது கொட்டி விட்டதோ என்று பயந்தோம். குப்பையிலிருந்து அவன் இரண்டு கையும் போன மரப்பாச்சி பொம்மையை ஒன்றை கையில் எடுத்து வைத்துக் கொண்டு அதை பார்த்து சிரித்து ஆனந்தப்பட்டு கொண்டிருந்தான். சரிதான் என்று நாங்கள் வேற காரியங்களை கவனித்தோம். ஆனால் அந்த நிமிஷம் முதல் ராஜம் அந்த பொம்மையை விடவில்லை என்பதை நாங்கள் கவனிக்கவில்லை. இரவு சாப்பாடாயிற்று. நீலா வேறொரு இடத்தில் ஸ்டவ்வை வைத்து சமையல் செய்தாள். ஏனெனில் வெளியே எடுத்து போட்ட சாமான்களை அடுக்குளில் அந்தந்த இடத்தில் எடுத்து வைக்கவில்லை. எல்லாம் தாறுமாறாக கிடந்தன. மாலையிலே தூங்கி போய்விட்ட ராஜம் நாங்கள் படுத்துக்கொள்ள போகிற சமயத்தில் எழுந்தான். எழுந்ததும் அவன் தாய்ப்பால் புகட்டுவதற்காக அவனை தொட்டிலிருந்து எடுத்தாள். திடீரென்று அவன் வீறிட்டாள ஆரம்பித்தான். அவன் தாய் என்ன என்னமோ சமாதானம் செய்தாள். அழுகை அடங்கவில்லை. நானும் சர்க்கரை கற்கண்டு எல்லாம் கொடுத்து பார்த்தேன், நடக்கவில்லை. குழந்தை விக்கி விக்கி அழுததில் அவன் உடம்பு வியர்த்து கொட்டியது. மூச்சை விட முடியவில்லை அவனால். அப்படி திணறினான். குழந்தை என்னமோ பயப்பட்டுட்டான் என்று ஆரம்பித்தாள் நீலா. எனக்கு கோபம் வந்துவிட்டது. ஏனென்றால் எனக்கு இன்னது செய்வதென்று புரியவில்லை. திடீரென்று எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. அவன் மத்தியானம் கையில் வைத்துக் கொண்டிருந்த மரப்பாச்சி எங்கே என்று அவளை கேட்டேன். அதா, அதை தொட்டில் தன் பக்கத்தில் போட்டு கொண்டு தூங்கினான். தூங்குற வரையில் கையை விட்டு கீழே வைக்கவில்லை. அதுதான் சமயம் என்று எடுத்து தூர போட்டு விட்டேன். எங்க போட்டாய்? ஏன், கூட்டத்துக்கு குப்பையில தான் போட்டேன். அதற்கு எதுக்கா இப்படி கீறுகிறீர்கள்? நான் அவளுக்கு பதில் சொல்லவில்லை.
ஹரிகேனை எடுத்துக்கொண்டு போய் குப்பையை கிளறினேன். வெகு நேரம் தேடி அந்த மரப்பாச்சியை கண்டுபிடித்தேன். அதை நான் அவன் கையில் கொடுத்ததான் தாமதம். அவன் அழுகை விசை நின்றது போவா நின்று விட்டது. அவன் ரோஜா முகத்தில் ஒரு புன்முறுவல் பூத்தது. தன் சிறு இதழ்களை கூட்டி அந்த பொம்மைகளை முத்தமிட்டான். பிறகு அதை கையில் வைத்து கொண்டு கக்கக்கா என்றான். அந்த நேரம் முளைத்த முளைப்பின் உணர்ச்சி பெருக்கை கண்டு எங்கள் வாய் அடைத்து போய்விட்டது. அந்த பொம்மையை கையில் வைத்து கொண்டே மொம்மை மொம்மை என்று சொல்லிய வண்ணம் நிமிஷத்தில் தூங்கிவிட்டான் ராஜம். நான் முற்றத்து நிலவில் படுக்கையில் படுத்துக்கொண்டேன். ராஜத்தின் காதல் என் உள்ளத்தை கிளறிவிட்டது. என்ன என்னவோ யோசனைகள் ஓடின. டில்லி பாதுஷாவின் பெண் ரங்கநாதன் உருவத்தை வைத்துக் கொண்டு உருகின கதை, ஆண்டாள் ரங்கநாதரை மணந்து மகிழ்ந்த கதை, எல்லாம் சித்திரம் படங்கள் போல் என் மனக்கண் முன் தோன்றின. நீலா மெதுவாக என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு, எப்படி தெரிந்தது உங்களுக்கு என்றாள். எனக்கே தெரியாது நீலா என்றேன்.